வணக்கம் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ராகி கேழ்வரகு கோல் ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ராகியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குங்க ராகி கோலுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை அது ஆறு ஸ்பூன் உருண்ட வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்புறமா அரை ஸ்பூன் உப்புங்க உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் வந்து மூணு வந்து தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க அப்புறமா நெய் நெய் இது வந்து ஆப்ஷனல் தான் தான் போடலாம் இல்லைனா வேண்டாங்க அதே மாதிரி பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குதுங்க அப்புறமா முந்திரி பருப்பு இதுவும் ஆப்ஷனல் தான் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து மாவு போட்டுக்கலாங்க ராகி மாவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து கட்டியே வரக்கூடாதுங்க கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கால் லிட்டர் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் அப்படியே விக் விடக்கூடாதுங்க கலக்கிகிட்டே இருக்கணும் இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை கலக்கிட்டே இருக்கணுங்க இல்லாட்டினா அடியில் போய் மாவு தங்கி அடி பிடிச்சிடும் அதனால் கலக்கிட்டே இருங்க இந்த ராகி ராகியில் நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்குங்க இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறவங்க இந்த ராகி கூழ் எடுத்துக்கலாங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க அப்போ முழுசாக அதில் இருக்க ராகியில் இருக்க அத்தனை சத்துகளும் நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துருவோங்க நைட்டாக கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் மூணு தட்டி வச்சுருந்தால அது மட்டும் போட்டுக்கலாங்க ராகி மாவு நல்லா வேகணுங்க வேகலைன்னா உடம்புக்கு நல்லது இல்லை வயர் ப்ராப்ளம் வரும் அதனால் நல்லா வேக வச்சுக்கணுங்க சிறுதானியங்கள் எந்த எது சமைச்சாலுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க அதனால் நல்லா வேகட்டும் கேஸ் வந்து ஸ்லோவில் ஸ்லோவை வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோங்க அவ்வளோதான் நம்மளோட டிஷ் ரெடியாகிடுச்சு ராகி கூழ் பாருங்கள் பழப்பழனு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க நெய் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதோடய சத்து சேர்ந்து வரும் அதனால தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ராகியில் ராகியில் வந்து நிறைய கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குதுங்க எலும்புக்கு பல்லுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அயன் நிறையா இருக்குதுங்க ஃபைபர் இருக்குதுங்க அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க ஆர்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க அதேமாதிரி கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்கிற சக்தி இதில் இருக்கு இருக்குதுங்க அதேமாதிரி நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ண கூடியதுங்க இப்போ நாம் கப்புக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பாதாம் வந்து திருவி வச்சுருக்குங்க அதை போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க அதுவும் ஆப்ஷனல் தான் தண்ணி பதிலில் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு கப்பு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க சாப்பிட்லாம் ராகி கோல் சமைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்